Hello friends, welcome to Vocation with BM channel. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா village assistant job க்கு வந்து apply பண்ணியிருப்போம். இப்போ வந்து interview க்காக wait பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய updates வந்து இப்போ வந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த updates எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை first வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உடனே உங்களுக்கான updates வந்து சீக்கிரமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு அத பத்தின முக்கியமான update தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் வந்து எப்படி வந்து அந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களே கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் என்னென்ன, எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து வைப்பாங்க, அப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இது கம்பல்சரி வந்து தேவையா, அப்புறம் வந்து ஆன்லைனில் இது வந்து அதெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அதுவே வந்து போதும். ஓகேங்களா? மற்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் வந்து தெரியணும்னா நான் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும், சிம்பிளாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல, உங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சே உங்களுக்கு 100-க்கு 85 மார்க் கம்பல்சரி வந்து எடுக்கலாம். நீங்கள் வந்து சொல்ல போகிற ஆன்சருக்கு தான் வந்து அங்கே இன்டர்வியூவில் சொல்ல போகிற ஆன்சருக்கு மட்டும்தான் 15 மார்க்ஸ். ஓகேங்களா? 85 மார்க் எப்படி சுலகமாக வாங்குறது, எப்படி எல்லாம் செலெக்ஷன் பண்ணுறாங்க, என்னென்ன ரவுண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸும் வந்து இதில் ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் விட்டுருவாங்க, 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, நவம்பர் 7ஆம் தேதி இந்த மாதிரி அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, 14-11 வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் நம்மளுக்கு டெஸ்ட்டெல்லாம் எப்போ இருக்கும்னா 30ஆம் தேதி, நவம்பர் 30ஆம் தேதி வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, ரீடிங் டெஸ்ட் எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த டேட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 30ஆம் தேதி கிடையாது, அதுக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து 4ஆம் தேதி தான் வந்து நடக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.